ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்யலாம்னு பார்க்கலாங்களா? ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, ஒரு வாழைப்பூ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம எப்படி க்ளீன் பண்ணணும்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி வந்து இது உள்ளே இருக்கிற நரம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு இது வந்து ஒன்று க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி தண்ணியில் போட்டுருங்க. சுடு தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு இது கொஞ்சம் வேகட்டும். நமக்கு வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிட்டு ஆற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை வடிகட்டிட்டு ஆற வச்சிடலாம். இங்கே பாருங்க, இதில் வந்து நான் சோம்பு கொஞ்சம் போட்டேன். ஒரு பட்டை போட்டுக்குங்க. வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் கிட்ட போட்டுக்குங்க. பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இது வந்து பச்சை மிளகாய் ஒரு 4, அப்புறம் தேங்காய். இது எல்லாத்தையும் பொடி பண்ணிடுங்க. இந்த பொட்டுக்கடலை வந்து நம்ம தனியாக பொடிச்சிக்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், இப்படி தேங்காய் இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டுங்க. நீங்கள் துருவி சேர்க்கறது அந்த கூட சேர்க்கலாம். நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, வாழைப்பூ கோலா உருண்டை செய்ய போகிறோம். இப்போ நம்ம வாழைப்பூ நம்ம அவிச்சிட்டு வடிகட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா, இது நல்லா சூடு ஆறிடுச்சு. இதையும் இதில் சேர்த்துருங்க. இதிலே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. மிளகாய் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், தனி மிளகாய் தூள் தான். உங்கள் காரத்துக்கு மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி உப்பு, ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. இதை போட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா மசிஞ்சிச்சு பாருங்க. கொஞ்சம் அப்படியே தண்ணிலாம் எதுவும் விட வேண்டாம், அதில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதும். இதுமாதிரி அரைச்சிட்டுங்க. நம்ம உப்பு எல்லாமே போட்டாச்சு இப்போதைக்கு. இப்போ நம்ம பொட்டுக்கடலை மாவு தான் சேர்க்கணும். நம்ம அதுலேயே சேர்த்து அரைச்சா இதாகாது. இப்போ இதில் வந்து பிசைஞ்சிக்கலாம். உருண்டை பண்ணுற மாதிரி நான் அந்த பொட்டுக்கடலை பொடிச்சேன் இல்லைங்களா, அது எல்லாமே போட்டாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கிங்க. நமக்கு இந்த அளவுக்கு வந்துச்சு பாருங்க. உருண்டை பிடிச்சி பாருங்க, உங்களுக்கு வந்து உருண்டை ஓகே அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்குங்க, அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். இதில் வேணால் முந்திரி கூட சேர்க்கலாம். இப்படி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பொறிச்சி வரதுக்கு நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். குழந்தைங்கெல்லாம் ஈஸியாக இப்படி, ஏன்னா உள்ளேயும் நமக்கு வேகணும் இல்லைங்களா. எல்லாமே பச்சையாக போட்டிருக்கோம். இது ஒன்று ஒன்றா பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் உருண்டை பண்ணியாச்சு. எனக்கு வந்து 5-15 உருண்டை கிடச்சி இந்த சைஸ் போட்டுங்க. ஒரு எண்ணெய் கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் அப்படியே நல்லா எண்ணெய் காஞ்சி இருக்கட்டும். மீடியம் சைஸில் வந்து அப்படியே பொறிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக போடாதீங்க உருண்டை, அப்போ நமக்கு வந்து இதுவாகிடும். உள்ளே வேகாது, வெளியே வெந்துடும். நம்ம வடைலாம் போடுவோம்ல, அதே இது தான். இது வந்து அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு, நான் ஒரு கொஞ்சம் பெரிய கடாயாக இருந்தால் அதிகமாக போடுங்க, சின்ன கடாயாக இருந்தால் கம்மியாக போடுங்க. நான் ரெண்டு பேட்சாக போட்டு எடுக்க போகிறேன், அதனால தான் அப்படி போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இது நல்லா எண்ணெய் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. போடும்போது மட்டும் ஸ்லோவில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே உடையாமல் கொஞ்சம் ஒரு பக்கம் வேணும். இங்கே பாருங்கள், அப்படியே நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் வேக வைக்கணும். ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா உள்ளே வேகாது, நமக்கு எதுவுமே உடையில பாருங்கள், அழகாக வருது. கொஞ்சம் அப்படியே திருப்பி விடுங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களாம் வந்து வாழைப்பூ சாப்பிட்றதுலாம் கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்களா. அப்படியே இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நமக்கு இந்த கலர் தான் வரும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அழகாக வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவு கலர் மாறட்டும் நமக்கு. எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். இந்த வீடியோ வந்து நம்ம நினைக்கிறோம் பொறுமையாக செஞ்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி வடியில் இருக்குங்க. நமக்கு சலசலப்பு அடங்கிடுச்சுங்களா, அதனால் நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அழகாக பொறிச்சாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக. சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.